ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வினோதய சித்தங்கிற ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற சமுத்திரகாணி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மெயின் ரோல் பார்த்திங்கன்னா தம்பிராமையா தான் நடிச்சிருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆள். அவர் சொன்னபடி தான் அவரோட வீட்டில் இருக்கவங்களும் சரி கம்பெனியில் இருக்கவங்களும் நடக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதாவது ரொம்பவே செல்ஃபிஷான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். கம்பெனியில் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னையில் தான் இந்த கதை நடக்கு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் விஷயமா கோயம்புத்தூர் போயிட்டு சென்னை ரிட்டர்ன் வர்றப்போ தம்பிராமையாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கு. இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கவங்க கூட லைவ்ல பேசிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஆக்சிடென்ட் நடக்கு. சடனாக யாரோ காருக்கு குறுக்க வந்ததுனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட உயிர் வந்து பெரிய நிலமையில இருக்கு. அவர் கண்மொழிச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி இருக்காரு. அவர்கிட்ட தான் அவர் பேசிட்டு இருக்காரு. சமுத்திரக்கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உயிர் பிரிய போதுன்னு அவர்கிட்ட சொல்லுவாரு தம்பிராமையா கிட்ட. அவர் கண் முன்னாடியே அவரோட இறந்த உடலை பார்க்கறாரு. தான் முன்னாடி இருக்கிறது கடவுள்னு அவருக்கு புரியுது. தம்பி ராமையாவும் அங்க நடக்கிறது உண்மைதான் புரிஞ்சுக்கிறாரு. சோ சமுத்திரக்கனி கிட்ட என்ன வேண்டறாரு அப்படின்னா, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் அதை முடிக்காம எப்படி போக, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 10 வருஷம் கொடுங்கன்னு கேட்குறாரு. கடைசி 5 வருஷம் கேட்குறாரு. ஆனால் சமுத்திரக்கனி பார்த்தீங்கன்னா 90 நாள் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ உன்னோட கடமையை முடிச்சிருன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த 90 நாளும் தம்பிராமையா கூட தான் சமுத்திரக்கனி இருப்பேன்னு சொல்கிறாரு. இறந்து போன தம்பிராமையா உடலுக்கு திருப்பியும் உயிர் வருது. சமுத்திரக்கனி அவரோட வீட்டுக்கு டிரைவராக போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இதற்கப்புறமா தம்பிராமையாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது. கம்பெனியில் அவருக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் ஜிஎம் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு போகுது. தம்பிராமையாவோட மூத்த பொண்ணு இன்னொரு பையனை காதலிக்கிறதா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுறாரு தம்பிராமையா. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல அவரோட மூத்த பையன் தீபக் இருக்கிறாரு. அவர் இன்னொரு பொண்ணோட 2 வருஷமா குடும்பம் நடத்திட்டு அவங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வேற வழி இல்லாம தம்பிராமையாவும் அவங்கள வீட்டுல இருக்க அனுமதிக்கிறாரு. ஒரு வழியா தம்பிராமையா அவங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு பிரச்சனையா சால்வ் பண்ணிட்டு வராரு. சமுத்திரக்கனி பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு டைரக்டா சொல்லாம இன்டெரக்டா அவருக்கு புரியுற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அட்வைஸ்னா பழைய சமுத்திரக்கனி படங்கள்ல வர மாதிரி ரொம்ப இதா சொல்லாம அவருக்கு புரியுற மாதிரி ஒரு சில ஹெல்ப் பண்றாரு. தம்பிராமையாவோட மூத்த பொண்ணு அப்புறம் பாத்தீங்கன்னா இளைய பொண்ணு அவரோட பையனோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ தம்பிராமையா அவரோட 2 குழந்தைகளோட திருமணத்தை நல்லபடியாக முடிக்கிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இளைய பொண்ணு ஒருத்தர் இருக்கிறாங்க 3வதா, அவங்களுக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் படி, எந்த கண்ட்ரியில் வேணாலும் படி, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா தம்பிராமையாவுக்கும் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எம்டி போஸ்டிங்கும் கிடைக்குது. ஸோ தன்னோட கடமையை அவர் 80 நாள்லேயே முடிக்கிறாரு. 80 நாள்லேயே தன்னோட கடமையை முடித்த அவர் சமுத்திரக்கனிக்கிட்ட போகிறாரு. எனக்கு போதும், இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட வந்துடுறேன், இதுக்கு மேலே எனக்கு வாழணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ சமுத்திரக்கனி தம்பிராமையா இதுக்கு முன்னாடி பண்ண 2 தப்புகளை சுட்டி காமிக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தம்பிராமையா 2 பேரை ஏமாத்திருப்பாரு. ஸோ இவருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் தம்பிராமையா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பாரு. அதாவது தான் இறந்துட்டா தன்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மூத்த பையன்ட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த நல்ல விஷயத்துக்காக சமுத்திரக்கனி தம்பிராமையாவை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு கழிச்சிட்டு போறதா சொல்றாரு. அவர் நரகன்னு மென்ஷன் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தம்பிராமையோட உயிர் வந்து பூமியில் வந்து பிரியுது. ஸோ சமுத்திரக்கனி பார்த்தீங்க அப்படின்னா தம்பிராமையாவை கூட்டி போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அரசியல்வாதி வீட்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க படத்தில். இது எந்த கடவுள்லாம் காமிக்கல, இந்து கடவுளா இல்லை முஸ்லீம் கடவுளா இல்லை கிறிஸ்தவ கடவுளான்னு சொல்லலாம் இந்த படத்தில் மென்ஷன் பண்ணல. அது படத்துக்கு தேவையும் இல்லை. சொல்லப்போனால் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். ரொம்பவே நல்ல படம், நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நாம் இருந்தாலும் இல்லைனாலுமே இங்கே எல்லாமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மைய கருத்து. ரொம்ப கருத்து கருத்துன்னு சொல்லாமல் படத்தை பார்த்திங்கன்னா டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நாடகத்திலிருந்து எடுத்திருந்தாலுமே நாடகம் மாதிரியும் இல்லாமல் படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் வந்திருக்கு. ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.